ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம ஃபேண்டசி பேட்டலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்கன் வெர்சஸ் ஃபைட்டிங் ரூஸ்டர். நம்ம சேனலில் அனிமல் கண்டென்ட்ஸ், அதுலேயும் குறிப்பாக வேர்சஸ் வீடியோ மேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 மாதத்துக்கு ஆக போகுது. லாஸ்ட்டாக பொங்கல் டைமில் இதே போல் ஒரு சண்டை சால் வெர்சஸ் கண்டென்ட் தான் மேக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜென்ரலான அனிமல் ரிலேட்டட் டாபிக்ஸ் அண்ட் தென் ரீல் லைஃப் கண்டென்ட்ஸும் மேக் பண்ணி பார்த்தோம். பெருசாக எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. அண்ட் வியூவர்ஸுமே அனிமல்ஸ், டாக்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமே என்னால் முடிஞ்ச வரை இதுலேயும் அனிமல் கண்டென்ட்ஸ்லாம் தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடிய டேஞ்சரஸான மீன்களை பத்தி எல்லாம் போடலாம்னு ஒரு லிஸ்ட் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பட் எங்க அதுக்கும் சப்போர்ட் கிடைக்காதான்னு சொல்லிதான் அதை மேக் பண்ணல. ஒருவேளை அந்த டாபிக் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நிச்சயம் மேக் பண்றேன். சரி, இப்ப வைக்கல் ரெண்டுத்தோட வேகம், பலம், புத்திசாலித்தனம் எல்லாத்த பத்தியும் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் எது வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பாக்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் எதுன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபால்கன்ஸ், பேர்ட்ஸ் ஆஃப் பிரெயின் சொல்லக்கூடிய ஈகிள்ஸ், ஹாக்ஸ், ஆண்டின் காண்டோர், வல்ச்சர் மாதிரி பறவைகளே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ஃபால்கன்ஸை சொல்லலாம். தமிழில் நம்ம இந்த வகை பறவைகளை ராஜாலி அப்படின்னு சொல்லுவோம். இதில் உலகம் முழுக்க மொத்தம் 40 வகைகள் இருக்கு. அதில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னா பெருகிரைன் அப்படின்ற ஃபால்கன் வகையை சொல்லலாம். அண்ட் நம்ம சண்டை சாவலோட கம்பேர் பண்ணால் அதையே எடுத்துக்கலாம். நார்த் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த ஃபால்கன் பறவைக்கு இன்னொரு வகையில் டக் ஹாக் அப்படின்ற பேரும் இருக்கு. இவைகளும் தோற்றத்தில் பார்க்க நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய ராஜாலி மாதிரி தான் இருக்கும். பட் உடம்புல கலர் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசப்படும். பொதுவாக வேட்டையாடி சாப்பிடும். இது இல்லாம நார்த் அமெரிக்கா இருக்கிற பறவைகள் இருந்து ஹம்மிங் பேர்ட், சில டைம் பாம்புகளை கூட விட்டு வைக்காம வேட்டையாடி சாப்பிடும் சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கொலைகார பறவையா இருக்கிற காரணத்தினாலதான் சைஸ்ல பெரிய பெரிய பறவைகளே இதை பார்த்து பயப்படுதுங்க. சோ இவைகளோட பாடி சைஸ் பாத்தீங்கன்னா 2 அடி லென்த்தும் அதிகபட்சம் 1.5 கிலோ வரைக்கும் தான் வெயிட் போடும். அண்ட் இது ரெக்கைகளை விரிச்சா ஆல்மோஸ்ட் 4 அடி வரைக்கும் விங் ஸ்பான் லென்த்தை கொண்டிருக்கும். இந்த பக்கம் சண்டை சாவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உலகத்துல மொத்தம் 2 டைப் தான் இருக்கு. ஒன்னு நேக்கடு ஹீலர்ஸ், இது தமிழ்ல வெத்துக்கால்னு சொல்லுவோம். இன்னொன்னு நைட் ஸ்லாஷஸ், அதாவது கத்திக்கட்டு. இந்த வெத்துக்காலுக்கும் கத்திக்கட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாத்தீங்கன்னா, வெத்துக்கால் சண்டையில எந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தையும் கட்டாம சண்டை விடுவாங்க. ஆனா கத்திக்கட்டை பொறுத்தவரை பயங்கர ஷார்ப்பான ஆயுதத்தை காலில் கட்டி பறக்க விடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டுமே ஃபேமஸ் தான். பட் கத்திக்கட்டு உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டு. கூடவே $1 பில்லியன் ஹார்ட் கோர் பிளட் ஸ்போர்ட்டா இருக்கு. இந்த கத்திக்கட்டுல நேட்டிவ் பிரீட்ஸ் தாண்டி எக்கச்சக்க டைப்ஸ் இருந்தாலும் பலம், வேகம், சண்டை பெருவெடையெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே அதிவேகமா பறக்கக்கூடிய பறவைகளே இந்த பெருகிரைன் ஃபால்கன் தான் முதலிடத்த பிடிச்சிருக்கு. ஏன்னா இதால மணிக்கு 242 மைல்ஸ், அதாவது 389 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடியதா இருக்கும். இது இந்த அளவுக்கு அதிவேகமா பறக்கிறதுக்கு இதோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா இதுங்க உடம்பு ஏரோடைனமிக்கலி காத்த உள்வாங்கி எந்த தடைகளும் இல்லாம வெளியேற்றுறதுனால பறக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வேகத்தை குறைக்காத வகையில இருக்கு. ஆல்சோ கழுகுகளை போல பாதுகாப்புக்கு ஐலிட்ஸ் இருக்கிறதால எவ்வளவுதான் கண்ணில் காத்து ஃபோர்ஸா பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. அந்த ஆகாயத்திலே இறைகளை சேஸ் பண்ணி தாக்குற அளவுக்கு நல்ல எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸும் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான். ஏன்னா நிலத்தில் இதுங்க ரொம்ப ஸ்லோன்னு தான் சொல்லணும். அதனால ஆகாயத்தில் இருக்கிற ஸ்பீடும் எஜிலிட்டியும் நிலத்தில் கால் பங்கு கூட இருக்காது. ஆனா இந்த பக்கம் சண்டை சாவல்களை பொறுத்தவரை நிலத்துல கிங் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே கத்திக்கட்டு சாவல்களுக்கு பலத்தை தாண்டி வேகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சண்டையில எது வேகமாவோ அதே சமயம் நிதானமா இருக்கோ அதுக்கு ஜெயிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. மற்ற விலங்குகளுக்கு அதுங்களோட ரன்னிங் ஸ்பீடும் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு அதுங்களோட ஃபிளைங் ஸ்பீடு தான் கணக்குல எடுத்துப்போம். ஆனா இது போல கத்திக்கட்டு சாவல்களை பொறுத்தவரை வேகமா ஓடுறதை தாண்டி கால் விசிற வேகம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சேவல் எதிர் சேவல ஒரே ஜம்ப்ல எத்தனை அடி கொடுக்குது அப்படின்றத வச்சு அதோட வேகத்தை சொல்லிடலாம். அந்த வகையில பெருவெடை கொஞ்சம் ஹெவி வெயிட்டா இருக்கிறதால ரொம்ப நேரத்துக்கு ஏர்ல இருக்க முடியும். இருந்தாலும் இது கால்களால 3-5க்கு மேல ஷாட்ஸ் கொடுக்கும். அதுவும் ஒரு ஒரு ஷாட்டும் பயங்கர பலமானது. ஸ்டில் ஓவரால ஆகாயத்துல பெருகிரைன் ஃபால்கனும் நிலத்துல பெருவெடை லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த், மசில் பவர் அண்ட் அட்டாக்கிங் கேபபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம்.
பொதுவாக எல்லா பேர்ட்ஸ் ஆஃப் பிரேக்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது அதுங்களோட டேலண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கால் நகங்கள் தான். அந்த வகையில் இந்த ஃபால்கனோட கால்கள் ஒரு வளர்ந்த சேவல் அளவுக்கு இருந்தாலும் இதுங்க கால் நகங்கள் கர்வ் ஷேப்ல ஊசி மாதிரி ஷார்ப்பா இருக்கிறதால ஏதாச்சும் தசைகள் இருக்கிற உயிரினத்தை பிடிச்சாலே போதும் குத்தி கிழிச்சிடும். அதனாலதான் இதை வளர்க்குறவங்க இவைகளை ஹேண்டில் பண்றதுக்காக ஸ்ட்ராங்கான கிளவுஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த்தும் அபாரமா இருக்கு. ஏன்னா இவைகளால சுமார் 150-200 பிஎஸ்சி வரைக்கும் டேலண்ட்ஸால அழுத்தத்தை ஜென்ரேட் பண்ண முடியும்ன்றதால சேவலோட தலையை கரெக்டா கிராப் பண்ணிடுச்சுன்னா நிச்சயம் சேதாரம் பயங்கரமா இருக்கும். இதுல வர இவைகள் மூக்கு பகுதியும் செம ஷார்ப்பாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கிறதால தசைகளை கீழ்ச்சி எடுக்க மேஜர் ரோல பிளே பண்ணுது. அண்ட் பேசிக்காவே இது ஒரு கொலைகார பறவையா இருக்கிறதால இது கிட்ட மத்த பறவைகள் மோஸ்ட்லி மோதாதுங்க. ஒருவேளை ஈகிள்ஸ் வல்ச்சர்ஸ் மாதிரி சைஸ்ல பெருசா இருக்கிற பறவைகள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் இது ஈஸியா எஸ்கேப் ஆகிடும். அதனால இதுக்கு பெருசா எதிரிகள் எதுவும் இருக்காதுங்க. பட் நம்ம கம்பாரிசன் படி சேவலோட பலத்துக்கு இதால நிலத்தில தாக்கு பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் இது சண்டை போடுறதுக்கும் தான் வேட்டையிடக்கூடிய டெக்னிக் தான் பயன்படுத்தும். அதாவது இரையா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி மூக்கு வச்சு சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கால்களை தான் யூஸ் பண்ணும். தன்னோட முழு வேகத்துல பறந்து வந்து கழுத்துல இல்லாட்டி தலைப்பகுதி மாதிரி வீக் பாயிண்ட்ஸ்ல குறி வச்சு ஒரே அடிதான் அதுலயே ஆப்போனன்ட் மயங்கிடும்னு சொல்லலாம். ஒன்ஸ் இதுங்க டேலண்ட்ஸால வைட்டல் பாயிண்ட்ஸ் பிடிச்சிருச்சுன்னா சாகர வரைக்கும் விடவே விடாது கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்கும். இந்த பக்கம் பெருவிடை சேவல்கள் ஜாக்கி இறக்கி விட்டதும் களமே போர்க்களமா மாற அளவுக்கு சண்டை போடுங்க. பிறவிலேயே சண்டை சேவல்கள் பயங்கர மூர்க்க குணம் கொண்டது அப்படின்றதால சண்டையில ஒரு காலே போனாலும் சரி தான் தோல்வி அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்காம தன்னோட இன்னொரு காலை வச்சு எதிரி அட்டாக் பண்ணதா பாக்கும். இதுங்களை ஒரு முறை களத்துல இறக்கி விட்டாச்சுன்னா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை சண்டையில இருக்கும்போது ஜாக்கி தவறுதல சேவல பிடிச்சாருன்னா அவங்களுக்கே அந்த கத்தி பட்டு பயங்கர காயங்கள் ஏற்படும். ஒரு சில டைம் உயிரே கூட போயிருக்கு. அவ்வளவு பெரிய மனுஷங்களுக்கே அந்த நிலைமைனா ஃபால்கனுக்கு என்ன ஆகும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அண்ட் இதுங்க அட்டாக்கிங் ஸ்டைலும் மோஸ்ட்லி எதிரியோட கழுத்து தலைப்பகுதி தான் குறி வச்சு அட்டாக் பண்ணும். ஃபால்கன் ஆச்சு டேலண்ட்ஸால பிடிச்சி பொறுமையா தான் அழுத்தி கொள்ளும். ஆனா பெருவடியோட கத்தி பட்டுச்சுன்னா ஒரே அடியில தலையை துண்டா போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்ட்ரென்த் பவர்ல பெருவடி லீடிங்லயும் அட்டாக்கிங் ஸ்டைல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பத்தி பார்க்கலாம். பொதுவாக ஏதாச்சும் ஒரு அனிமலை நம்மளால ட்ரெயின் பண்ண முடியுதுன்னா அவைகளுக்கு நல்ல மெமரி பவர் அண்ட் லேர்னிங் கேபபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த பெரிகிரைன் ஃபால்கன் கிட்ட ஸ்பீட் விஷன் பிசிக்கல் அபிலிட்டிஸ் மட்டும் இல்லை பயங்கர இன்டெலிஜென்ட்டும் கூட. காகங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலிங்கன்னு நமக்கு தெரியும். அவைகளே இதுங்க அவுட்ஸ்மார்ட் பண்ணிடும்னு சொல்றாங்க. அண்ட் இதுங்க ஸ்பீஷீஸ் இந்த உலகத்தில் சுமார் 50 மில்லியன் வருஷங்களாக வாழ்ந்துகிட்டே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வரதால இவைகளோட இன்ஸ்டிங்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கானதாக இருக்கும். இந்த பக்கம் சண்டை சேவல்களோட யோசிக்கும் திறன் ஃபால்கனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஸ்டில் சேவல்கள் கிட்டயும் நிறைய தனித்துவமா இந்த விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானதுன்னா இதோட ஆட்டிடியூட சொல்லலாம். ஏன்னா தான் இருக்கிற ஏரியால புதுசா வந்த இன்னொரு சேவல அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. ஏன்னா தான் தான் இந்த ஏரியால கெத்து அப்படின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் நிறுத்தாம சண்டைக்கு இழுக்கும். என்ன இருந்தாலும் ஓவராலா புத்திசாலித்தனத்துல பெரிகிரைன் ஃபால்கன் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவாக ஃபால்கன்ஸோட அதிகபட்ச வெயிட்டே 1.5 கிலோ தான். ஆல்சோ சேவலை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்லேயே கம்மியாக இருக்கிறதால நிலத்தில் நேருக்கு நேரம் மோதினா இது வின் பண்ணுறதுக்கு 1% கூட சான்ஸ் கிடையாது. அண்ட் இதுவும் வல்னரபிள் பாடி பார்ட்ஸை கொண்டு இருக்கிறதால ஏரில் இருக்கும்போது சேவல் கிட்ட ஏடாகுடமாக ஒரு அடி வாங்கினா டிஃபீட் ஆக கூட சான்ஸ் இருக்கிறது ஒரு மேஜர் வீக்னஸாக இருக்குது. இந்த பக்கம் சண்டை சவால்களுக்கு இருக்கிற முக்கியமான வீக்னஸ்லான்னு பார்த்தீங்கன்னா ஆணிக்கால் முள்வடையிறது ஈஸியாக நோய் தாக்குறது கவுல் ப்ராப்ளம் அண்ட் சேவல் குருஜில் இருக்கும்போது சண்டை போட ரொம்ப கஷ்டப்படும். இப்படி நிறைய பிசிக்கல் வீக்னஸை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து மென்டல் வீக்னஸ் இதுங்களுக்கு இன்னொரு டேஞ்சரானது. உதாரணத்துக்கு ஒரு சண்டை சேவல் பயந்துடுச்சுன்னா அதை திருப்பி பழையபடி சரி செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனால் முழுசாக சரி செய்யாமல் நேராக களத்தில் கொண்டு போய் நிறுத்தினா ஒரு பறக்கூட பறக்காது எதிர் சேவலை பார்த்ததுமே பயந்து ஓடிடும். அதை தாண்டி வேகத்தில் இன்டெலிஜென்ஸ் லெவல்லலாம் ஃபால்கனை விட கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் வீக்னஸாக இருக்கு. ஓகே ஃபைனலாக கன்க்ளூஷனை பார்க்கலாம். ராஜாலி சண்டை சேவல் ரெண்டுமே ஒரு அற்புதமான பலமான பறவை இனங்கள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதில் இவைகள் ரெண்டுத்துக்கும் ஆகாயத்தில் சண்டை வந்தால் அந்த சண்டையில் ஃபால்கனோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு. ஏன்னா 100 அடி ஹைட்லேருந்து தன்னோட முழு வேகமான 380 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்து காலால் வல்னரபிள் பாயிண்டில் ஒரே அடி தான் சேவல் ஸ்பாட்லேஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்காக சேவலை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா சேவல் கோழி எதாக இருந்தாலும் கழுகு வல்லூர் பறவை இந்த ராஜாலி மாதிரி அதிவேகமான பறவைகள் எவ்வளோ வேகமாக பறந்து வந்தாலும் முன்கூட்டியே பார்த்துடுங்கன்றதால அதுங்க அட்டாக்ஸ்லேருந்து தப்பிச்சு அது மட்டும் இல்ல கவுண்டர் அட்டாக் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறதால ஃபால்கனுக்கு ஏர்ல இருக்கும் போது சண்டை சாவல்களோட மோதறது சேலஞ்சிங்கா இருக்கும். அதுவே நிலத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் கால்ல கத்தி கட்டி இருக்கும் போது சண்டைக்கு வந்தா அங்க கதையே வேற. ஏன்னா சேவலோட கால்ல கட்டி இருக்கிற கத்தி மனுஷங்களே குத்தி சாகடிச்சிடும் அப்படின்றதால ராஜாலி ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் தலையே துண்டா போயிடும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது ஓவரால இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் பெருவடை தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதில் தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.